கருணை என்றால் என்ன, அந்த குணத்தை நான் எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும், எப்படி அதை நான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய கருத்தாக நான் சொல்ல விரும்புவது, என்னையே அனைவரிடத்திலும் காண்பது அல்லது அனைத்தும் கண்ணனாக நான் கண்டால் மட்டும்தான் நான் என்னால் ஒரு சரியான கருணை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே போக முடியும். ஃபஸ்ட்டு பேசிக் டெஃபினிஷன் சொல்லணும்னா எல்லாருக்கும் புரிஞ்ச டெஃபினிஷன் தான், ஒருவர் படும் துயரத்தை என் துயரமாக நான் பாவித்து அந்த துயரத்தை தீர்க்கின்ற ஒரு முயற்சிக்கு கருணை என்று பெயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஒரு ஃபீலிங்கை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கிருஷ்ணா ஃபீல் என்ற அடிப்படையில் அனைத்தும் கண்ணனாக காண முடிந்தால், அல்லது உங்களையே எல்லார்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் கையில் ஒரு கஷ்டம் வந்தால் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அடுத்தவங்க கையில் கஷ்டம் வந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு ஃபீலிங் உங்களால் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கருணை அப்படிங்கிறது நமக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். சரியா, இந்த கருணை அப்படிங்கிறது மிஸ்மேட்ச் ஆகிற இடம் எது, எப்படி கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேங்க. நீங்கள் அடிக்ஷனில் இருந்துட்டு செஞ்சிட்டதெல்லாம் கருணைன்னு நிறைய பேர் ஏமாத்திட்டுருக்காங்க, அது கருணை கிடையாது. ஸோ எதையும் எதிர்பார்த்து ஏதோ ஒரு பயத்தில் நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அது வந்து கருணைன்னு சொல்லக்கூடாது. ஸோ முழுக்க முழுக்க முழுமையான நிரந்தர தீர்வின் அடிப்படையிலே நீங்கள் ஒரு கருணை காட்டுகிறீர்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். தெளிவாக நீங்களே உதாரணம் சொன்ன மாதிரி அர்ஜுனன் போர்க்களத்திலே காட்டியது கருணை அல்ல, கிருஷ்ணன் அனைவரையும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கொன்று குவின்னு சொன்னானே அது அங்கே கருணை என்று அழைக்கப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு நைஸ் எக்ஸாம்பிளை வந்து நீங்களே சொல்லிட்டேங்க. சரியா, பட் ஹவு டு மேனேஜ் திஸ், எப்படி இதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறது லைஃப்பில் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான டாஸ்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போது நம்ம குரூப் வினோதினி வந்து இடையில் ஒரு கஷ்டத்தில் நம்மக்கிட்ட வர்றாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, ஐயோ அந்த கஷ்டத்தை நம்ம போக்கணும், அது என்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணாக நான் பார்த்து அதற்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஃபீலிங்கில் நம்ம நாலேஜை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ கண்ணன் எனக்கு காட்டிய கருணையை நான் அவர்களுக்கு காட்டுகின்றேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன புதுசாக கண்டுபிடிச்சேன், ஸோ பகவத்கீதையில் நான் என்ன படித்தேன், கண்ணன் எனக்கு எப்படியெல்லாம் கருணையை காட்டி எனக்கு இந்த ஞானாமதத்தை கொடுத்தானோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கோடு நம்ம ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கின்றோம். அப்போ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐ எம் நாட் டாக்கிங் எனி திங் அபவுட் வினோதினி, ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கோட்டட் இட். ஒரு கருணையை நீங்கள் காட்டும்போது அந்த மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அதை மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரியா, அது உங்களுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் காட்டுகின்ற அந்த அன்பிலே, நீங்கள் காட்டுகின்ற அந்த கருணையில் தி வில் ஃபீல் அ வெரி குட் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஹாப்பினஸ். அப்போது இந்த ரிலாக்ஸேஷன் அண்ட் ஹாப்பினஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப வருவாங்க, நீங்களும் வந்து திரும்ப திரும்ப பேசுவீங்க. பட் நீங்கள் பேசக்கூடிய சாரத்தை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னதை செய்ய மாட்டாங்க, ஆனாலும் திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. சரியா, திஸ் ஹேப்பன்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்போது நமக்கு இங்கே மிஸ் ஆகிடும். என்ன ஆகிடும்னா, அவங்க கஷ்டம்னு தான் சொல்லுவாங்க, கஷ்டம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் வந்து ஐயோ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபீலிங்கோடு நம்ம ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ எப்படி இது நம்ம வந்து ஈஸியாக ஏமாறத்தானே வேணும், அது எப்படிங்க கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க அப்படின்னுலாம் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் வெரி வெரி ஈஸி. நம்ம என்ன கொடுக்குறோம், நாலேஜ் தான் கொடுக்குறோம். அந்த நாலேஜை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது வெரி பிகினிங்கில் அன்டில் யூ கம்ப்ளீட்லி கிவ் அவே ஆல் தி நாலேஜஸ், அவங்களுக்காக நீ முழுமையான பிரேமையை காட்டித்தான் ஆகணும். அவங்க நடிக்கிறாங்களோ போகிறாங்களோ தட் டசன்ட் மேட்டர், பட் முழுமையாக அதை ப்ரெசென்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வரும்போது தி வேர்ட்ஸ் அதே அன்பில் தான், அன்பு கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஆனால் அது வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் வந்து அவர்களே ஒரு முழு உரிமை எடுத்துக்கொண்டு நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வர்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கருணை அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு மட்டும்தான் காட்ட முடியும், அல்லது ரோட்டில் அடிபட்டு கிடைக்கும்போது அவங்க கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக யாராவது காப்பாற்றுங்கன்னு எதிர்பார்ப்பில் இருக்காங்க, அதனால் நம்ம காப்பாற்றலாம். உன் கருணை வந்து இங்கே ஒன்றும் அவசியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் நம்ம போய் கருணை காட்டிகிட்டு இருப்போம். டே நான் கருணையில் சொல்கிறேன்டா கேள்றான்னு பையன் போய் பையனை போட்டு கெஞ்சிட்ருப்பேன், கேட்டேன் நான் உன் கருணையேன்னு சொல்லிட்டு இருப்போம், அங்கெல்லாம் போய் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த டேஞ்சர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவாய்ட் பண்ணிருக்கேன். பட் நம்மளை நம்பி இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல நாம் கண்டிப்பாக சரியான கருணையை தானே காட்ட முடியும். அங்கே போயிட்டு நீ எனக்கு கெடுபட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு வந்துட்டு நான் போக முடியாது. பிகாஸ் தே கேம் டு மீ, தே ரிலைட் ஆன் மீ அப்படிங்கிற அந்த கட்டத்தில் தான் First, we have to show our love in an extremely soft way.
அந்த சாஃப்ட் வேல உன்னால முழுமையான லவ்வை கொடுக்க முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறமும் அவங்க வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா அடுத்த வேலை நீ ட்ரை பண்ணணும். எக்ஸ்பிரஷன் சாஃப்டாகவே கிடைச்ச வரைக்கும் இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹார்டாக ட்ரை பண்ணணும். பட் டெஃபினட்டாக நீங்கள் லவ்வில் பண்ணீங்கன்னா அங்கே வந்து ரீச் வந்து கண்டிப்பாக இருக்குமே தவிர உங்களை டிஸ்லைக் பண்ண போகிறதில்ல. மேபி திரும்ப வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்காம போகலாமே தவிர கண்டிப்பாக அவங்க நம்மளை வெறுக்க மாட்டாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லிகிட்ருக்கேன். சரியா? நான் இன்றைக்கும் இப்போது கடைசியாக எனக்கு ஒரு நண்பர் எனக்கு கிடைத்திருக்கிறார். வினோதினி மாதிரி ஒரு கஷ்டத்துலேருந்து வந்திருக்காரு. இப்போ டெய்லி டெய்லி நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். பட் பேசும்போது ஜஸ்ட் இன்னைக்கு செகண்ட் டே தேர்ட் டே வரும்போதே வி வில் டேக் தட் வாட் டு சே இந்த ஒன்னஸ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுதுன்னு சொல்ல வரேன். நான் வேறு அவன் வேறு அப்படிங்கிறது இல்லை, அவனும் நானும் ஒன்றாயாச்சு. அந்த ஒன்னஸ் ஃபீலிங் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது அவனும் என்னை நம்பி இருக்கான் அப்படின்னு தெரியும் போது ஐ ஹாவ் டு டேக் தி ஆக்ஷன் லைக் மீ தானே. உங்களுக்கே தெரியும் நான் வந்து வெல்கம் தி டிஃபிகல்ட்டிஸ். ஸோ தி மோர் வி ஃபீல், த மோர் கஷ்டங்கள் வரும்போது தான் நம்ம கண்ணனை நோக்கி வேகமாக போவோம், கஷ்டத்தை அதிகமாக சுவைக்கணும்னு ஆசைப்படணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் நான் அதிகமாக பேசிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ என்னை நம்பி வருகிறவர்கள்ட்ட நான் அதை அடுத்ததாக நான் வந்து எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். எக்ஸ்பிரஷன் ஆஃப் மை கருணை இஸ் சேஞ்சிங், மை லவ் இஸ் சேஞ்சிங். அப்போ அது சேஞ்ச் ஆகும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அதை அவர்கள் உள்வாங்கி கொண்டு மிக விரைவாக அவர்கள் மாற்றத்திற்கு ஆளாவார்கள், பயன்படுத்தி கொள்வார்கள், அல்லது நம்மை பயன்படுத்துவதை தவிர்ப்பார்கள். நான் மிஸ்யூஸ் ஆக மாட்டேன், பிகாஸ் அண்ணா திட்டுவார், ஆனால் நம்ம நன்மைக்கு தான் திட்டுவார். ஆனால் நம்ம வந்து திருந்தணும், நம்ம திருந்த வேணான்னு முடிவெடுத்துட்டோம், பின்ன எதுக்கு போனால் அவர் நவரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு. ஆனால் நம்ம கொஞ்சிக்கிட்டு சாஃப்டாகவே பேசிகிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, முடியல முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ தேர்ஃபோர் வி ஹாவ் டு சேஞ்ச் தி வே ஆஃப் ஷோயிங் தி கருணை. அதுதான் நீங்கள் சொன்னீங்க, கிருஷ்ணன் அடியில் நீ கொலை பண்ணி கூட கருணை காட்டலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம வந்தாச்சு. அப்படிங்கிறப்போ தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் கருணை அப்படிங்கிறது நீங்கள் கேர்ஃபுல்லாக அந்த முழுமையான அன்பில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல எந்த மாதிரியான கருணை காட்ட வேண்டும் என்று. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த கருணையை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் மிஸ்யூஸ் ஆக மாட்டோம் என்று நான் நினைக்கின்றேன். சரியா? பேசிக்கலி இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. சரி, எப்படி தான் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நான் சொல்லிட்டேன், அடுத்தவனுடைய உன்னுடைய அங்கமாக அடுத்தவனை காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அவ்வளோ ஈஸியாக? எல்லாத்தையும் கண்ணனாக பாருன்னா அதுக்கு கிருஷ்ண பக்தி வேணும். அல்லது எல்லாத்தையுமே உன்னுடைய அங்கங்களாக பாரு அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு நமக்கு ஒரு ஞானத்தில் நாலேஜ் இருந்திருக்கிறோம். சரி, இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிக்க முடியாது. அப்போ ப்ராக்டிஸாக பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சி, உன் மனசு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்குது, எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்குது. நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுற, என்ன ஃபீல் பண்ணுறியோ அது உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ஃபீலிங் வருமா, அடுத்து என்னுடைய அங்கங்களாக அடுத்தவர்களை காணக்கூடிய அந்த ஃபீலிங் வருமானா, அதை நம்ம ஃபீல் பண்ணினா வருங்க. ஃபீல் பண்ணாமலே வருமா வருமானு கேட்டுருந்தா எங்கேருந்து வரும்? எனிதிங் விச் யூ அப்படி சப்கான்ஷியஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும்னா இப்போ நீ ஃபீல் பண்ண ஆரம்பி, மேபி நெக்ஸ்ட் ஜென்மாவில் வரும்ல ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இப்போ வரலையே, இப்போ வரலன்னா வர வையுங்க. அடுத்தவர்களையெல்லாம் மற்றவர்களாக வேற்றார்களாக மாற்றார்களாக காணாமல் அனைவரையுமே என்னவர்களாக உன்னவர்களாக காண முயற்சி செய்ய வேண்டும். ஸோ தன்னுடைய குழந்தை தப்பு பண்ணால் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுது, வெறுத்து ஒதுக்கிடுதா? ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அன்போடு அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தேர்ட் பர்சன்ஸாக இருக்கக்கூடியவர்கள்கிட்ட எவ்வளவோ நெகட்டிவ்ஸ் இருக்கலாம், பட் ஸ்டில் வி ஷுட் ஃபீல் தேட் தேர் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஆர்கன்ஸ் அப்படிங்கிற ஃபீலிங்கில் நம்ம இருந்தால் கண்டிப்பாக அந்த கருணை உள்ளம் நமக்குள்ளே வரும். அதை ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னா ஈஸியாக செயல்பட துணிவோம். தட் நீட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ப்ராக்டிஸ் தோஸ் ஹூ டசன்ட் ஹாவ் இன்னேட்லி, அதாவது இயற்கையிலேயே இல்லாதவங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். வரல அப்படின்னு சொல்லி தப்பிக்க வேண்டாம். ஸோ அவங்க தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், தே ஷுட் திங்க் மோர் ஆன் தேட். ஸோ தனக்கு கஷ்டம் வரும்போது அவங்களாம் என்ன ஃபீல் பண்ணணும்னா, தனக்கு கஷ்டம் வரும்போது அது தப்பில்லை, வந்துட்டு போட்டேன் எவ்வளோ வேணாம், ஆனால் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வர்றதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. உனக்கு கஷ்டம் வந்தால் அதை எப்படி ஜீரணிக்க முடியாமல் அதை நீக்கிறதுக்காக எவ்வளோ போராடுறியோ அந்த போராட்டத்தை நான் அடுத்தவங்களுக்கு மட்டும் பண்ணுவேன், எனக்கு நான் பண்ண மாட்டேன்னே நினைக்கணும். ஏன்னா நான் கொஞ்சம் ஆப்போசிட் வேலை போனால் தான் கொஞ்சமாக அதை ரீச் ஆக முடியும். அதனால் கருணைங்கிறது சுத்தமாக இல்லை. அவங்க என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நான் கருணை காட்ட மாட்டேன், அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் கருணை காட்ட போகிறேன், அடுத்தவர்கள் துயரத்தில் மட்டும் நான் தீர்ப்பதற்கு தயாராக இருக்க போகிறேன் என்ற ஒரு நிலையிலே செஞ்சாங்க அப்படின்னா தான் உண்மையிலேயே அவங்க அவங்களுக்கு கருணை காட்டுறாங்கன்னு அர்த்தம். இந்த லவ் அப்போ தானே டெவலப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி
வி ஷுட் ட்ரை டு ஹாவ் அ ப்ராக்டிஸ். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? ரெண்டு வகையில் பண்ணலாம். ஒன்று, எண்ணங்களால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். த்ரூ மெடிடேஷன் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி எல்லாத்தையுமே என்னுடைய அங்கங்களாக பாவனை மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கு. இன்னொரு டெக்னிக்கு, யாருக்காவது ஒரு கஷ்டம்னா அவங்க உங்கள் மனசு இப்படியே சமைச்சிக்கு மாதிரி உட்காந்துருக்கும், சரியா? இங்கே அப்புறம் 10 பேர் இருக்காங்க, சரியா? அங்கே ஒருத்தருக்கு கஷ்டம்னு வந்துருச்சு அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டாக நான் இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங்கோட 2-3 ஆக்ஷனையும் பண்ணி பார்க்கணும். அந்த அளவுக்கு மனசை தயார்படுத்திக்கணும். 9 பேர் இருக்காங்கல்ல, நான் யாருமே இல்லைன்னா நான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஃபீலிங்கை நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே, என்னுடைய லவ்வை நான் டெவலப் பண்ணுறதுக்கு, என்னுடைய ஈகோ நான் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அந்த கருணை என்பது மிகப்பெரிய அளவிலே உதவும். அப்போது கருணை உள்ளம் ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா அவங்ககிட்ட வந்து வேறுபாடு இருக்காது, பொறாமை வராது. ஏன்னா தன்னவனாக பார்த்துக்கிட்டான், தன்னுடைய அங்கத்தின் மேலே அவன் என்ன பொறாமப்படுறது, வேறுபாடு பார்க்குறது. ஸோ எல்லா குவாலிட்டிஸுமே பின்னாடியே வந்துடும்ன்றேன். ஸோ லவ் இஸ் இன் தி அனதர், ஐ மீன் கருணை என்பது அன்பின் இன்னொரு பெயர் என்றே சொல்லலாம். ஆனால் எகெயின், நேற்று சொன்ன மாதிரி அன்புன்னு சொன்னால் நமக்கு எப்படி அது என்ன புரியலையே அப்படின்னு சொல்லுவேங்க. ஆனால் கருணைன்னா புரியுதே. அடுத்தவர்கள் துயரத்தை உன் துயரமாக ஏற்றுக்கொண்டு அதை போக்குவதற்கு பெயர் கருணை என்றால் அப்போது அதுக்கு டெஃபினேஷன் நல்லா தெரியுது நமக்கு. அப்போது அன்பிலே நீ ஜெயிக்க வேண்டுமென்றால் கருணை என்ற அற்புதமான குணத்தை நம்மில் வளர்த்தே ஆக வேண்டும் என்ற வைராகியத்தை வளர்த்து கொண்டு, அது என்னிடத்தில் இல்லை என்றால் அதற்குண்டான பயிற்சிகளை மேற்கொண்டு அதை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமே ஆனால் கண்டிப்பாக ஞானத்திலும் அன்பிலும் மிக விரைவாக நாம் ஜெயிக்கலாம்.